நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வாழ்க வாஸ்துவுடன், வாழ்க வளமுடன். இல்லை என்ற சொல்லை இல்லாமல் ஆக்கினால் வாழ்வில் நின்று விடலாம், அனைத்தையும் வென்று விடலாம். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில ஏற்படுற துன்பங்களை இல்லாம ஆக்கணும்னா கண்டிப்பா நம்ம வாஸ்துவ நாடணும் அப்படிங்கிறத நமக்காக எடுத்துரைக்க வந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிபுணர் வேலூர் C.S.Sathish அவர்கள். வணக்கம் ஐயா. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பார்த்துட்டு இருக்க நேயர்களாக உங்களுக்கு வாஸ்து பத்தி ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி வாஸ்து பற்றினா உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். கால் பண்ணும்போது டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க, கனெக்ஷன் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. எதுக்காக நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டிருக்கீங்களோ அந்த கேள்வியை கரெக்டா கேளுங்க. ஸோ இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஐயா. உங்களுக்கு எப்படி வாஸ்து பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல் வந்துச்சு? எனக்கு வந்து வாஸ்து எப்படின்னா, 11 வருடங்களாக கட்டிடம் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், டைல்ஸ் கடை மாதிரி அந்த மாதிரி. ஆனால் அதில் முன்னேற்றம்ன்றது ஒரு லெவலுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, நம்ம வீடு வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணலான்னு பார்க்கும்போது, லோக்கலில் ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பார்க்க சொல்லும்போது அவர் 2-3 விஷயங்கள் சொன்னார். எதிர்க்கு எதிர்க்கு வாசகல் இருக்குது, ஈசானியை வளர்ந்துருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்த்தா, எல்லா அப்பார்ட்மெண்ட்டு எல்லார் வீட்லேயுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது வாசகல், அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, அப்போ இவர் சொல்கிறது தவறு அப்படின்னும் போது தான் ஆண்டாள் வாஸ்துன்ற ஒரு விஷயம் வந்து எனக்குள்ளே ஏற்பட்டு மிக பிரம்மாண்டமான மாற்றங்கள் எனக்குள்ளே ஏற்பட்டு மிக அற்புதமாக இப்பொழுது அருமையாக பயன்படுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஆண்டாள் வாஸ்து நிபுணர்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி நம்ம நேயர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க சார்? வடமேற்குல தான் வரணும் நன்றி. நன்றி ஐயா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. மேலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க உடனடியா தொடர்பு கொள்ள வேண்டியது ஆண்டாள் வாஸ்து நிபுணர்களை. அவங்க தொடர்பு கொண்டு உங்க கேள்விகளை, உங்க வீட்டோட கட்டமைப்பு கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி கரெக்டா வீடு கட்டி அங்க அழகா வாழுங்க. சோ அடுத்த கேள்விக்கு போகலாமா ஐயா? நம்ம ஆண்டாள் வாஸ்து இவங்களோட விதிமுறைகள் என்ன? எங்களுடைய ஆண்டாள் வாஸ்துவின் 6 அடிப்படையான விதிகள், சதுரம் அல்லது ஜபகம் 1. 2வது பாத்தீங்கன்னா, வடகிழக்கு விட தென்மேற்கு உயரமாகவும் வடகிழக்கு பள்ளமாகவும் இருக்க வேண்டும். 3வது, வடகிழக்கு பள்ளமாகவும் தென்மேற்கு உயரமாகவும் கனமாகவும் இருப்பது அவசியம். 4வது பார்த்திங்கன்னா, உச்ச வாசல், உச்ச ஜன்னல், இது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது. 5வது பார்த்திங்கன்னா, தெருக்குத்து தெருப்பார்வை. 6வது, படிக்கட்டி அமைக்கும் முறை. இது வந்து ஆண்டாள் வாஸ்துவின் அடிப்படை விதிகள். இது இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாலே போதும் இல்லையா? சூப்பராக பண்ணலாம். கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் தேவைன்னா நீங்க அழைக்க வேண்டியது நம்ம நிகழ்ச்சியை. நம்ம நிகழ்ச்சிக்கு இணைப்பு கிடைக்கலன்னா நீங்க கவலைப்பட வேணாம். நம்ம ஐயாவோட எண் கீழே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அந்த எனக்கும் நீங்க தொடர்பு கொண்டு டைரக்டா உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். எல்லார் வீட்டிலுமே கண்டிப்பா பூஜை அறை இருக்கும் ஐயா. அந்த பூஜை அறை நம்ம எங்க அமைக்கணும் வீட்டுல? பூஜை அறைன்னு பாத்தீங்கன்னாவே ஒரு வீடுனாவே அது மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய இடமா இருக்கும். தென்கிழக்கு, தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இல்ல, தென்கிழக்கில் போடுவது மிக சிறப்பு. நிறைய பேர் என்வி இருப்பதனால வந்து வடமேற்குல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, மேற்கு நடுப்பக்கத்தில் கிழக்கு பார்த்த மாதிரி வைப்பது மிக சிறப்பு. சிறப்பாக அமையும் இல்லை. ஆமாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நேரத்தர் இணைப்பில் வந்தாச்சு. வணக்கம். வணக்கம். யார், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க சார்? வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. உங்க தொலைக்காட்சி பெட்டி சத்தத்தை குறைச்சிருங்கம்மா, உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேரை சொல்லுங்கம்மா. சார், என் பேர் சங்கீதாங்க சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வந்து கரூர்ல இருந்து பண்றேன் சார். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? சார், இப்போ எங்க வீடு வந்துட்டு தெக்கு பார்த்த மனைங்க சார். ஓகே. அது வந்து 30x60 சார். எங்களோட மனோட அளவு அகலம் 30 சார். ஹலோ, சொல்லுங்க மேடம்.
சார், நீளம் வந்து 60 அடி இருக்குங்க சார். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க சார். நாங்க வீடு கட்டியிருக்கோங்க சார், ஆல்ரெடி பின்னாடி இடம் விட்டுருக்கோங்க சார், 28 அடி கூட கட்டியிருக்கோம். பின்னாடி இன்னொரு வீடு கட்டலாமா வேண்டாமாங்கறதாங்க சார் கேள்வி. பின்னால அது வடக்கா கிழக்கா மேடம் உங்களுக்கு? வடக்குல சார், வடக்குல இடம் விட்டுருக்கோங்க சார். இடம் இருக்குது, நல்லதுதான்மா, வீடு கட்டாதீங்க. எவ்வளோ இடம் நம்மளுக்கு வடக்கு கிழக்கு இருக்குதோ, மிக அற்புதமான அமைப்பு நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே கொடுக்கும் நிறைய பணங்களை. தெற்கு மேற்கு கட்டிங்கம்மா, நல்லது. தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு உள்முளையில படிக்கட்டி வரக்கூடாது, பிரம்மஸ்தானத்துல வரக்கூடாது, வடக்கு உள்பக்க நடுப்பக்கத்திலயும் கிழக்கு நடுப்பக்கத்திலயும் வரக்கூடாது. வெளியில் பக்கம் நீங்கள் வந்து படி போடணும் அப்படின்னா வடகிழக்கு மொழி தவிர மீது எல்லா பக்கமும் போட்டுக்கலாமா. நன்றி. நன்றி அம்மா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. மேலும் உங்கள் கட்டிடம் ரொம்ப அருமையாக அமையணும், எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா உடனடியாக ஆண்டாள் வாசு நிபுணர்களை தொடர்பு கொண்டு உங்கள் கட்டமைப்பை நீங்கள் கேட்டுக்கோங்க. கரெக்டாக எந்தெந்த விஷயங்கள் எங்கெங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு உதவுவாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, யார், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்கம்மா? நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றிம்மா. நன்றி தனலட்சுமி, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. ஸோ நீங்கள் ரொம்ப லக்கி அப்படின்னே சொல்லலாம், ஏன்னா வந்து உங்களுக்கு 2வது முறையாக இணைப்பு கிடைச்சிது. ஸோ இந்த இணைப்பையும் இந்த வாய்ப்பையும் நீங்கள் தவறவே விடாதீங்க, ஏன்னா இப்போ வந்து வீடு கட்ட போகிறீங்க இல்லையா, வீட்டில் எல்லா அமைப்பும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உடனடியாக அணுக வேண்டியது ஆண்டாள் வாஸ்து நிபுணர்களை. அவங்கள அணுகுனீங்கன்னா எப்படி வீடு கட்டணும், எந்தெந்த விஷயங்கள் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. உங்கள் வீட்டில் அழகான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் இணைப்பில் வந்தாச்சு. வணக்கம். வணக்கம், யார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம், மதுரையில இருந்து ராஜசேகர் பேசுறேன் மேடம். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. வீட்ல கன்னி மூலையில பூஜை ரூம் வச்சிருக்கீங்க? வச்சிருக்கீங்களா நீங்க? ஆமாங்க, வீடு கட்டி வச்சிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்ல வாயு மூலையில பாத்ரூம் இருக்குங்க. சரிங்க ஐயா. இல்ல, கன்னி மூலையில பூஜை ரூம் வருவது சரியா? கன்னி மூலையில பூஜை ரூம் வைக்கலாம்னு சொன்னாங்க ஐயா. இல்லங்க, அது தவறான அமைப்பு ஐயா, மாத்திக்கங்க. வேற எந்த மூலையில நீங்க வைக்கணும்? தென்கிழக்குல வடமேற்குல போட்டுக்கலாங்க ஐயா. தென்மேற்கு வடமேற்காங்க? தென்கிழக்கு வடமேற்கு. தென்கிழக்கு வடமேற்கு. ஆமாங்க ஐயா. பாத்ரூம் அந்த மூலையில, வாயு மூலையில இருக்கு. நீங்க மேற்கு நடுப்பக்கத்துல வச்சுங்க ஐயா, கிழக்கு பார்த்த மாதிரி. கிழக்கு பார்த்து. நன்றி ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றி.
நன்றி ராஜசேகர், இணைப்புல வந்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ அழகான வீடு வந்து நீங்க கட்டணும், உங்க வீட்டோட கட்டமைப்பு மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனடியா ஆண்டாள் வாஸ்து நிபுணர்களை தொடர்பு கொள்ளுங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் இணைப்புல வந்தாச்சு. வணக்கம். வணக்கம் மேடம். யார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? ராதா மேடம், சேலத்துல இருந்து கால் பண்ணிருக்கோம். உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுமா? ராதா சார். சொல்லுங்க, உங்க கேள்வி என்னம்மா? சேலத்துல இருந்து கால் பண்ணிருக்கோம் சார். சொல்லுங்கம்மா. ஜோசிகார சொல்லிட்டார கிழக்கு பார்த்து வீடு கட்ட சொல்லி? ராதாம்மா, உங்களுக்கு கிழக்கு பார்த்து வீடு கட்ட சொல்லி ஜோசிகார் எதனா சொல்லிருக்காரா? வாழ்க்கை. நன்றி ராதா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ஸோ இப்போதான் நீங்க வந்து அஸ்திவாரமே போட போறாங்க. ஸோ ஆரம்பத்திலயும் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி பிரச்சனையே இருக்காது இல்லையா? ஸோ புது மனை நீங்க கட்ட போறீங்க, புதுசா கட்டிடம் கட்ட போறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல எல்லா பிரச்சனையும் நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்க அணுக வேண்டிய ஒரே இடம் ஆண்டாள் வாஸ்து நிபுணர்கள். நம்ம நிகழ்ச்சிக்கும் நீங்க கால் பண்ணி உங்க கேள்விகளை கேட்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு, நிகழ்ச்சியில இணைப்பு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஐயாவோட எண் கீழே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், அதுக்கும் நீங்க தொடர்பு கொண்டு உங்க கேள்விகளை கேட்டு அதுக்கான தெளிவான பதிலை நீங்க வாங்கிக்கோங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் இணைப்புல வந்தாச்சு. வணக்கம். வணக்கம்மா. யார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? முசிறில இருந்து சின்னதுரைமா. சின்னதுரை, உங்க கேள்விகள். ஐயா வணக்கம், சின்னதுரை சொல்லுங்க ஐயா. இப்ப மாடி கிழக்கு பார்த்த வாசுபடி சார் வீடு. சரி. வடகிழக்குல இருந்து ஏற மாதிரி மாடிப்படி இருக்கு. சரி. அது சரியா இருக்கா சார், இல்ல வேற மாத்தி வைக்கணும்? வீட்டுக்கு வெளியில இருக்கா உள்ள இருக்கா ஐயா? வீட்டுக்கு வெளியில இருக்கு. அது கேண்டிலீவர்ல போடுங்க ஐயா. ஆ சரி சரிங்க சார். இந்த வடகிழக்குல வர கூடாது. ஆ சரிங்க சார். வடமேற்கு தென்கிழக்குல வச்சுங்க ஐயா. வடமேற்கு தென்கிழக்குல. ஆமா. தென்கிழக்குல வச்சுங்க சார், ரைட்ல திரும்பி போற மாதிரி வச்சுங்க, கிளாக் வைஸ்ல வர மாதிரி ஸ்டெப் ஏற மாதிரி பண்ணிக்கங்க ஐயா. நன்றி 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 ஐயா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். சீக்கிரமே வீட்டை வந்து மாத்தி கட்டுங்க, அதுக்கு நீங்க ஆண்டாள் வாஸ்து நிபுணர்களை தொடர்பு கொள்ளுங்க. சரியான வீடு எப்படி கட்டணும், அழகா எந்தெந்த விஷயங்கள் எங்க இருக்கணும் அப்படிங்கறதுக்கு உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் இணைப்புல வந்தாச்சு. வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? தர்மபுரி மாவட்டத்துல இருந்து. யார் கால் பண்ணிருக்கீங்க? அமுதா மேடம். அமுதா, உங்க கேள்விகள். வணக்கம் அமுதாம்மா, சொல்லுங்கம்மா. மேடம் சார், கொஞ்சம் வீடு செக்குத்து வாசிப்படியா இருக்கு சார். சரி, தெருக்குத்துங்களா? அமுதா இல்ல, தெருக்குத்து வாசிப்படிங்களா உங்களுக்கு வீடு? தெருக்குத்துன்னு எப்படி நீங்க சொல்றதை வச்சு கால்குலேஷன் சொல்ல முடியாது இல்லையா? தெளிவா தெருக்குத்துனா எந்த பக்கமா வருது தெருக்குத்து? தெருக்கு பார்த்தனா உங்களுக்கு கிழக்கு வட்டனாப்புல வாசகால இருக்கம்மா? ஆமா சார், தெற்கு பக்கம் வாசிக்கிறேன் சார். மா, அது வந்து வாச மெயின் என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த பக்கம் இருக்கம்மா? அது கிழக்கு வட்டனாப்புல இருக்கா மேற்கு வட்டனாப்புல இருக்காமா? அது நிகழ்ச்சியில அடுத்த
நன்றி ராதா. இணைப்பு நன்றி நன்றி நன்றி. கேள்விகளை நீங்க கரெக்டா கேட்டாதான் பதில் கிடைக்கும் இல்லையா? கேள்வியே இல்லைனா எப்படி நம்மளால பதில் தர முடியும்? சோ அடுத்த முறை நீங்க இணைப்புல வரும்போது கரெக்டான கேள்விகளா கேளுங்க. சோ ராதா மட்டும் இல்லாம பாத்துட்டு இருக்க நேர்கள் எல்லோருக்குமே வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் நாங்க வச்சுக்கிறோம். இணைப்புல வந்தவொடனே டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க. டிவி வால்யூம் நீங்க நிறைய வச்சுட்டீங்கன்னா நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்காது. அதே மாதிரி உங்களுக்கு லைன் கிடைச்ச உடனே என்ன கேள்வியோ அதை சுருக்கமா கேட்டுட்டீங்கன்னா நிறைய நேர்கள் கிட்ட நம்ம பேசலாம், நிறைய பேரோட வாழ்க்கையை நம்ம பிக்ஸ் பண்ணலாம் இல்லையா? சோ நிறைய பேர் வந்து ஆவலா நம்ம நிகழ்ச்சியில கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பூஜை அறையை பத்தி நீங்க ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க. பூஜை அறையில வந்துட்டு நம்ம சமையல் அறையில பூஜை அறை இருக்கலாங்களா? வைக்கலாம். நீங்க ஃபுல் சைவமா இருந்தா பூஜை அறையில வந்து வைக்கலாம். யாரும் இப்ப பெரும்பாலும் இருக்கிறது அவசியமா பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் வடமேற்குல வச்சுக்க சொல்லலாம். தென்கிழக்குல ஃபர்ஸ்ட் 100 மார்க்னா அது பூஜை ரூமுக்கு 100க்கு 100 வரலாம். வடமேற்கு போனா 75 மார்க், மேற்கு நடுப்பக்கம் கிழக்கு பார்த்த மாதிரி வந்தா அது 60 மார்க் தான் போடுவோம். ஃபர்ஸ்ட் வர்றது வந்து தென்கிழக்குல கிழக்கு பார்த்த மாதிரி வந்தா மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க. இன்னொரு கேள்வி இருக்கு ஐயா, எல்லார் வீட்லயுமே அதாவது சில பேர் வீட்டுல உள்ள என்ட்ரன்ஸ் நுழையும் போதே சாமி சிலை வச்சிருப்பாங்க, பிள்ளையார் சிலை அந்த மாதிரி வச்சிருப்பாங்க, அது வந்து நல்லதுங்களா? அது அவங்களோட வழிபாடு அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம். அது அவங்களோட மன தோற்றங்களை வச்சு கொண்டு சொல்றது. இதை கண்டிச்சு வைப்பாங்க. நிறைய பொருள் சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்ரோஷமா இல்லாத போட்டோ எதுவா இருந்தாலும் பாக்குறதுக்கு ஒரு நல்ல இந்த அந்த மாதிரியான போட்டோ வைக்கிறது நல்லது. சோ சாந்தமான விஷயமா இருந்தா வணங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பெயர்மா? கல்பனாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து கல்பனா அழைச்சிருக்காங்க. வணக்கம் கல்பனாம்மா, சொல்லுங்கம்மா. சார் வணக்கம். சார் வணக்கம்மா. இங்க வந்து கிழக்கு பார்த்து வீடுங்க எங்களுக்கு. சொல்லுங்கம்மா. கிழக்கு பார்த்து வீடு, ரெண்டு பெட்ரூம் வந்து மேக்கு பார்த்துருக்கு. சரி, உங்களோட கேள்வி என்னம்மா? அதுதான், நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு மீட்டாங்க வீட்டுக்கு, சொந்த வீடு. ஒன்றில் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடு செட் ஆகாத மாதிரி தோணுது. எப்படின்னா அப்போ தொழில் கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி தோணுது எங்களுக்கு. வடக்கு ஜன்னல் இருக்கா உங்களுக்கு வீட்டுக்கு? வடக்கு வாசப்படின்னு வச்சிருக்கோம், ஹால்ல இருந்து வடக்கு போற மாதிரி இருக்கு. சரி, ஒரு வழி. என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு கிழக்க பார்த்த வீடு. என்ன தொழில்மா பண்றாரு சார்? அவர் வந்து சிவில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். சிவில் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, வடகிழக்கு சரி பாத்துக்கம்மா. உங்க வீட்டோட வடகிழக்கு சரி பாத்துக்கம்மா. வடகிழக்குங்க சார்? ஆமா, வடகிழக்கு வந்து என்ன இருக்குமா? பாத்ரூம் ஏதாச்சும் இருக்கு? வந்து எனக்கு படி இருக்குங்க சார் மேல ஸ்டெப். அது தவறும், அதை மாத்திக்கங்க. மிக சிறப்பான வாழ்க்கை வாழுங்கம்மா. நன்றிம்மா. சார் வேற ஒன்னு, பெட்ரூம் வந்து மேக் இருக்கு, அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்களா சார்? பெட்ரூம் மேற்கான எங்க இருக்குமா? தெற்கு ஒட்டி இருக்கா? வீடு வந்து கிழக்கு பார்த்து வரனால பெட்ரூம் வந்து அந்த டோருக்கு ஸ்ட்ரைட்டா மேக் இருக்குங்க சார். நேருக்கு நேரா இருக்கிறதுல கான்செப்ட் கிடையாதுமா. தென்மேற்கு சந்திக்கூடிய இடத்துல பெட்ரூம் இருக்கிறது மிக சிறப்பு. தென்மேற்கு ஒன்னு இருக்கு, அதே மாதிரி வடமேற்கு ஒன்னு இருக்குங்க சார். வடமேற்குல யார் யூஸ் பண்றீங்க அந்த பெட்ரூமை? பசங்க யூஸ் பண்றாங்க. தென்மேற்குல அவங்க டாடி யூஸ் பண்றாங்க. பசங்க என்ன படிக்கிறாங்கம்மா? பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, சிவில் படிச்சுட்டு இருக்காங்க. அம்மா அதுல வந்து படிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணாதீங்கம்மா, அந்த கெஸ்ட் ரூமா யூஸ் பண்ணீங்கம்மா, அந்த வடமேற்கு ரூம் வந்து. அப்படிங்களா சார்? வடகிழக்குல படிக்க சொல்லுங்க. கிழக்கு பார்த்து படிச்சீங்களா? அற்புதமா படிப்பாங்கம்மா பசங்க. ஆண்டாள் வாஸ்து அந்த இடத்துல இருக்காங்கம்மா எங்களுடைய நண்பர்கள், கூப்பிட்டு நேர்ல பாக்குறது நல்லதுமா. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. உங்க பேர் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி என்ன? நம்மள்ட்ட வந்து செட்டு வாசப்படி. சரி, ஐயா உங்களுக்கு வடகிழக்குல என்ன இருக்கு ஐயா? வடகிழக்கு தவறான அமைப்பு இருக்கு, உங்களுக்கு வடகிழக்குல என்ன இருக்கு? அது எப்படி தெரியும்? பார்த்து சொல்லுங்க. அது வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு ஐயா? வீட்டுக்குள்ளார ஒரு ஆப்போசிட் ஒரு பாத்ரூம் இருக்குங்க ஐயா. பாத்ரூம் இருக்கு. உங்களுக்கு தெருக்குள்ள நேரா போன உடனே ரைட் சைடுல பாத்ரூம் இருக்கு. வீட்டுக்குள்ளீங்க ஐயா, வடகிழக்கு தான் தவறான அமைப்பாக இருக்கும். நீங்கள் வடகிழக்கு சரி பண்ணீங்க ஐயா. நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றி ஐயா. நன்றி காமராஜ், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. ஸோ வாழ்த்துக்கள். சீக்கிரமே வீட்டை சரி பண்ணி ஒரு அருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்கு எங்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நேயர் இணைப்பில் வந்தாச்சு. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? வணக்கம், நீங்கள் இணைப்பில் வந்துட்டீங்க. நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ஸோ உங்க கால் வந்து கரெக்டா கனெக்ட் ஆகல. ஸோ நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், மீண்டும் நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். இணைப்பு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஐயாவுடைய கீழே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், அந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி உங்க கேள்விகளை கேட்கலாம். ஸோ மேலும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்நேரத்துக்கு நிறைய கேள்விகள் மனசில் எழுந்திருக்கும் வாஸ்து பற்றி. அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது சிலை உருவம் வச்சுருந்து நம்ம வழிபடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன் அவங்கக்கிட்ட. இந்த வாஸ்துங்கிறது எல்லா மதத்திற்கும் பொதுவானதான். ஆண்டாள் வாஸ்து வந்து மதத்திற்கு அப்பாற்பட்டது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சைனாவிலலாம் மதம் பார்த்து ஒரு வாஸ்து நிபுணரை பார்த்து வைக்கிறது இல்லை. எல்லாமே இந்த ஸ்கொயர், இந்த ஆறு விதிகள் அடிப்படையாக வச்சுட்டாவே மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லாருக்குமே ஒரே கான்செப்ட் தான். இது மதங்களுக்கு உட்படுத்து வர்றது ஆண்டாள் வாஸ்து இல்லை, எல்லா மதமும் வைக்கலாம். எம்மதமும் சம்மதம். ஆமாம், ஆண்டாள் வாஸ்துல இது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லபடியாக. ஸோ நம்ம ஆண்டாள் வாஸ்து நிபுணர்கள் எந்தெந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க? முதல் வந்து பாசிட்டிவாக வந்து சொன்னால் தான் ஒரு விஷயத்தை மக்களுக்கு புரியும். ஒரு வீடு பார்த்தோன்னா அதுக்குள்ளே நடந்துருக்கக்கூடிய விஷயங்களை வந்து முதல் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற வந்து ஒரு சிறப்பாக சொல்லுவாங்க. மூன்றாவது வந்து அது எவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. பணம் இல்லை, நம்மளால் செய்ய முடியாது அப்படின்றபோது ஆண்டாள் வாஸ்து நிபுணர்களை எல்லாருமே வந்து கோவில் தீர்வுகள் சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு எந்த பரிகாரமும் பண்ணக்கூடாது, எந்த செலவும் பண்ணக்கூடாது, அதை போயிட்டு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக மிக சிறப்பான வாழ்க்கையாக வாழ்வாங்க அவங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். பணம் இல்லை அப்படின்னு நம்ம யாருமே வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் இணைப்பில் வந்தாச்சு. வணக்கம். வணக்கம், டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க. யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ. வணக்கம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பெயர்மா? கீதாங்க. கீதாம்மா சொல்லுங்கம்மா. நாங்க வாடகை வீட்ல இருக்கோங்க. சரிம்மா. எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்கு, அது வந்து நான் வந்து இந்த பக்கம் ரெண்டு வீடு இருக்குங்க, வாடகைக்கு இருக்கோம் ரெண்டு பேருமே. நாங்க வந்து முன்னாடி ஒருத்தர் இருக்காங்க, நாங்க கொஞ்சம் இருக்கோங்க. கேள்வி சொல்லுங்கம்மா. வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கு, இது வந்து அடைஞ்ச மாதிரி இருக்கு, இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிழக்கு கிழக்கு பக்கமா இருக்கு அந்த வீடு. ஆமாங்க. கிழக்கு நம்மளுக்கு வந்து ஜன்னல் ஒரு ரெண்டு அடியாவது காத்து போறதுக்கும் அந்த சூரிய வெளிச்சம் போறதுக்கும் இருக்கணும்மா. வீடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடுமா, வீடு இல்லாதவங்களுக்கு 1000 வீடு. நல்ல வீடா வாடகை வீடா தேடி போங்கம்மா, நல்ல அற்புதமான வாழ்க்கை நீங்க வாழுங்கம்மா. நன்றிம்மா. நன்றி கீதா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. சோ கரெக்டான வாஸ்து பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கவலையப்படாம நம்ம ஐயாவை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய ஏன் கீழே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்க கேள்விகளை கேட்டு விரிவான பதில்களை நீங்க வாங்கிக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் இணைப்புல வந்தாச்சு. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ. வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? சதீஷ் பேசுறேங்க, வஸ்து பாளையத்துல இருந்து. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. சார் நான் சதீஷ் பேசுறேங்க சார். ஆ சொல்லுங்க ஐயா, கேக்குது. சொல்லுங்க, உங்களுக்கு கேள்வி என்ன ஐயா? ஹலோ, உங்களுடைய கேள்வி என்ன ஐயா? சார் எங்க வீடு தெற்கு பார்த்து மனை சார். சரி சொல்லுங்க ஐயா. சார் எங்க வீடு தெற்கு பார்த்து மனை சார், அதான் நாங்க கிழக்கு பார்த்து வாசல் வச்சிருக்கோம். நல்லது. தெற்கு பார்த்தனா தென்மேற்குல தெற்கு பார்த்த மாதிரி வச்சுங்க ஐயா.
அப்படின்னா வீட்டுக்கு வெளியே கேண்டிலீவர்ல போடுங்க ஐயா. தென்மேற்கு தெற்கு பக்கம் வைங்க. ஆமா, தென்மேற்கு தெற்கு பக்கமா வைங்க ஐயா. பின்புக்கம் வடக்கு சைடு வைக்க கூடாதாங்க சார்? வடக்குனா வடமேற்குல வச்சுங்க ஐயா. வடமேற்குல கேண்டிலீவர்ல வச்சுங்க. அதான் வடக்கு வடமேற்குல வச்சுங்க ஐயா. வடக்கு பக்கம் நல்லதுங்க ஐயா. நன்றி சதீஷ், இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ஸோ கேள்விகள் நீங்கள் தெளிவாக கேட்டீங்கன்னா பதில் இங்கே அதை விட தெளிவாக இருக்கு. ஸோ இணைப்புல வரும்போது கேள்விகளை மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க? வணக்கம், நீங்கள் இணைப்புல வந்தாச்சு. யார் எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஹலோ, வணக்கம்மா. யார் எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் கம்பத்துலேருந்து பேசுகிறோங்க. உங்கள் பெயர்? எங்கள் பேர் சுமதி ராஜசேகரன். சுமதி அம்மா சொல்லுங்க. உங்களுக்கு வடமேற்கு தான் பிரச்சனை இருக்கும். வடமேற்குல என்னமா இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு வந்து இந்த வடக்கு வீடு கட்டலாம் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். சரி, எங்களுக்கு வடக்கு பார்த்ததே வீடு. சரிம்மா, இப்ப இருக்கிறது வந்து வாயுவிலையும் பொது முதலு, மேற்குலயும் பொது முதலு, வடக்குலயும் பொது முதலு. அதாவது வடமேற்கு வாயு மொழியில ஒண்ணு என்ட்ரன்ஸ் உள்ள போறீங்க? எங்களுக்கு வடக்குல ஃபுல்லா என்ட்ரன்ஸுங்க. சரி, அது ஃபுல்லா ஏறி மாதிரி கிழக்கு வந்து இப்போ தெருப்பாச்சுல உங்களுக்கு எங்களுக்கு. சரிம்மா, அப்ப என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியாம நாங்க ரொம்ப. உங்க வீட்டுக்கு வந்து வடமேற்கு தான் பிரச்சனை உண்டானது. வடமேற்குல என்னமா இருக்கு உங்க வீட்டுக்குள்ள வாயு மொழியில? வாயு மொழியில சமையல் ரூம் இருக்குங்க. உள்பக்கம் சமையல் ரூம், அதாவது பாத்ரூம் எதனா அட்டாச் இருக்கா? லோர் ரூம் எதனா இருக்காம்மா? இல்ல இல்ல, அக்னி மொழியில தான் பாத்ரூம் இருக்கு. இல்லம்மா, அதுல லோர் ரூம் எதனா போட்டுறீங்களா? மேல் தளம் வந்து குறைச்சு எதனா போட்டுறீங்களா? மேல சும்மா ஓபன் விட்டுருக்கோங்க அந்த சமையல் ரூம்ல. சரி, விட்டுருக்கோம். ஆனா அக்னி முழுத்த பாத்ரூம் இருக்கு. சரிம்மா, இப்ப நாங்க இந்த வீடை இடிச்சிட்டு நாங்க புதுசா கட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். சரிம்மா, இது வாஸ்து குறைபாடு இருக்குன்றதுனாலயா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு புது வீடு கட்ட போறீங்களா? என்னங்க சார்? இல்ல, வாஸ்து குறைபாடு இருக்குன்றதுனால இடிக்க போறீங்களா, இல்ல புது வீடு கட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பழைய வீடு இருக்க போறீங்களா? இல்ல, நம்ம புது வீடு வாய்ப்பு வந்ததுனால நாங்க புது வீடு கட்டலாம். நல்லதுமா, நல்லதுமா. ஒரு வாஸ்து கன்சல்ட் கூப்பிட்டு பாக்குறது நல்லதுமா. ஏன்னா புக் படிச்சுட்டு நீச்சல் கத்துக்க முடியாதுமா? சரிங்க சார். இப்ப வந்து இப்ப என்ன ஒரு இதுன்னா, நம்ம இருக்கிற இடத்துல இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, வாயு இடத்துல சமையல் ரூம் இருக்கு. சரி, இப்ப அக்னி ரூம்ல பாத்ரூம் இருக்கு. இப்ப இந்த சைடு வந்து நமக்கு மேற்கு பார்த்து அந்த ரூம்ல வந்து நமக்கு சும்மா சின்ன ரூம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருமா? அது பெண்களுக்கு வருமா? அது கொஞ்சம் பாத்துங்கம்மா. சரிங்க சார். மாத்திரமா எப்படி முடியும்? நீங்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வாங்கம்மா. மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும்மா. பௌர்ணமி டைம் வந்து நவரண பூஜையில கலந்துக்குங்க. காஞ்சிபுரத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும்மா. நல்லது. சரிங்க சார். நல்லது, நல்லது. சரிங்க சார். நன்றிமா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. சோ இப்ப இடிச்சுட்டு புது வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதையாவது கரெக்டா கட்டணும் அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரே இடம் ஆண்டாள் வாஸ்து நிபுணர்கள். இவங்களை தொடர்பு கொண்டு கரெக்டான கட்டமைப்புல ஒரு டிசைன் வாங்கி உங்க வீட்டை அழகா கட்டிக்கோங்க. அருமையான வாழ்க்கையை நீங்க வாழலாம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் இணைப்புல வந்தாச்சு. வணக்கம். ஓகே, இணைப்பு வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு வந்து ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா உடனடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் தெளிவாக கேட்கலாம். இல்லை கனெக்ஷன் கிடைக்கல, லைனே கிடைக்கல, பிஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐயாவையும் டைரெக்டாக தொடர்பு கொள்ளலாம். அவருடைய எண் கீழே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து எல்லோருமே ஓடிட்டு இருக்கோம்னா பணம் அப்படிங்கிற ஒரு முக்கிய விஷயத்துக்காக தான் சார். பணம் நிறைய சேர்க்கணும்னா எந்த மாதிரியான வாஸ்து கட்டமைப்பு நம்ம கட்டணும் வீட்டில்? பணம் நிறைய சேர்க்கணும்னா பணத்தை செலவு பண்ணணும், தேவைக்கு ஏற்பட்டு செலவு பண்ணணும், நிறைய உதவி செய்யணும், தண்ணீரை வந்து சேமிக்கணும். ஏன்னா ஒரு ஒரு விவசாய கூட ஒரு தானியங்களை வந்து தனக்குன்னு சேமித்து வைக்கல. அந்த தானியங்கள் அவனை விட்டு வெளியே போகும்போது தான் நிறைய தானியங்கள் உருவாகுது. அது போல தான் நம்ம ஒவ்வொருவரும் நல்ல மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க, நிறைய பணம் கொடுங்க. பணம் கொடுக்குற ஆளுக்கு தான் பணம் சேரும். இதுதான் உண்மையும் கூட. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா எல்லா விஷயமும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த நிமிடங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். வெளிநாடு வாழும் இந்தியர்கள் தினம் நாள் என்று சகோதரி ஜெயந்தி சுவிட்சர்லாந்துல இருந்து நம்ம ஆண்டாள் வாஸ்து வெப்சைட் மூலியமா தொடர்பு கொண்டு ஆடிபுரத்துக்கு வருவதாக அழைத்தார்கள். அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும்
வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். நன்றிம்மா. நன்றி சார். ஸோ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களாக உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து இணைப்பு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கவலையப்பட வேணாம், டேரெக்டாக நீங்கள் ஐயாவே தொடர்பு கொண்டு உங்கள் கேள்விகளை கேட்கலாம். அவருடைய எண் கீழே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். மீண்டும் நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு 10 மணிக்கு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.